ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நான் ஒரு இடத்துக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். அப்போது அவங்க கேட்ட விஷயங்கள், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்விகள், அங்கே இருக்கவங்க கூடியவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்விகள் கேட்டாங்க. அப்போது அந்த கேள்விகள் கேட்கும்போது ஒருத்தங்க கேட்டாங்க, சார் மனதில் வந்து நிம்மதியே கிடையாது சார், ஏதோ ஒரு வருத்தங்கள் இருந்துகிட்டே இருக்குது, நான் இப்போ என்ன பண்ணுறது, மனசில் வந்து ஒரு ஒரு திருப்தி இல்லாமல் இருந்துருக்கு சார், இது வந்து நீங்கள் வந்து ஏதோ எனக்கு ஒரு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு சம்பிரதாயத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்ல வேண்டாம், அனுபவத்தில் உங்கள் விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்து பகிர்ந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் மன அமைதிக்கு, மன அழுத்தங்கள் போகிறதுக்கு, மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் போகிறதுக்கு, இருக்கிறதுலையே லக்ஷ்மியில் சிறந்த ஒரு பலத்தை கொண்ட லக்ஷ்மினா தைரிய லக்ஷ்மி தான். இந்த தைரிய லக்ஷ்மி மட்டும் இருந்துட்டால் போது நம்ம எதையுமே சாதிக்கக்கூடியதாக இருக்கும். சார் எனக்கு இந்த பயமெல்லாம் போகணும் சார், பதட்டம் போகணும் சார், எனக்கு வந்து மன அழுத்தம் போகணும் சார், எனக்கு இந்த தொல்லைகள்லாம் தீரணும் சார் அப்படின்னு வேண்டிட்டு இருக்கிறவளுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் ஒன்று தரேன். இது வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், தயவு செய்து நிறையா பேருக்கு இது சொல்லுங்கள். நான் என்னோடய யோகா சென்டரில் நான் இதை சொல்லி கொடுக்குறது, அதாவது நீங்கள் வந்து மனசில் ரொம்ப கவலை இருந்ததுன்னா நேராக சுவாமி ரூம்கிட்ட போய் உட்காந்துக்கோங்க. சுவாமி ரூம்கிட்ட போய் உட்காந்து கண்ணை மூடி முதல்ல லேசாக கொஞ்சம் ஜலத்தை எடுத்து வச்சுக்கோங்க, லேசாக கையில் தடவிக்கோங்க. அதே மாதிரி மூணு தடவை கையில் விட்டு அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக, திருப்பி தீர்த்தத்தை புரோக்ஷனம் பண்ணுங்கள். அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக, கீழே தீர்த்தத்தை அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமகன்னு கிருஷ்ண பரமாத்மாவை மனசில் வேண்டிக்கோங்க. வேண்டின்ட்டு கண்ணை மூடி உட்காந்து கொஞ்சம் நேரம் கரெக்டாக பார்த்துட்டுனா ஒரு உங்கள் மனசில் இருக்கிற பாரம் தீர்ற வரைக்கும் அந்த சுவாமிகிட்ட உட்காருங்க. அட்லீஸ்ட் ரொம்ப கம்மியாக 15 நிமிஷத்துலேருந்து 19 நிமிஷம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே நம சிவாய நம சிவாய நம சிவாய முருகா 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 முருகான்னு மனதார வேண்டுங்க. அனுபவபூர்வமாக நான் பார்த்துருக்கேன், ஜபங்கள் உள்ளே போகும்போது மனக்கவலைகள் போகும், மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும், உங்கள் மன பதட்டங்கள் போகும், மன தெளிவாகும். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் சார். டெய்லி அப்போ 100 தடவை நான் பண்ணுங்களேன், தப்பு கிடையாது, நிச்சயமாக நம்மளுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் தெரியும். நம்ம ஆன்மீக தகவல் ஏதோ நிகழ்ச்சியில் சொல்லணும் கிடையாது, அனுபவபூர்வமாக நான் பெற்ற ஒரு பெரிய விஷயம். அதை ஒரு நிகழ்ச்சியில் நான் சொன்னேன்னு சொன்னேன் இல்லையா, அதை அவங்க பயன்படுத்தி பார்த்து எனக்கு சொன்னேன், சார் உண்மையாகவே சொல்கிறேன் பெரிய ரிசல்ட் கிடைக்கிது, என் மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையுது அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர நன்றி.